கொங்கு மண்டலங்கிறது எவ்வளவு மரியாதையான ஒரு தமிழ் பேசுகிற பகுதி. அங்கேருந்து வந்து அவர் ஆமா இவன் அப்படின்னு பேசுறதே அவர் தான். ஒரு முதலமைச்சரை போய் ஒருத்தர் மிரட்டுறாருன்னு சொன்னாலே அப்படின்னா முதலமைச்சரே தப்பு பண்ணியிருக்காரு தான் அர்த்தம். அவர் சொல்கிறத வாதத்து அது பொய், உண்மையில எடுத்துக்கிட்டா அதெல்லாம் யாரு யாரும் மிரட்டுறாங்க. அவர் அவருக்கு பயம், துரோகம் செய்ததுனால பயத்தினால மிரட்டுற மாதிரி தெரியுது. ஏற்கனவே அறிவிச்சார், அதான் முக்கியமான அறிவிப்பு ஏற்கனவே அறிவிச்சார், அதான் நாங்கள் மேல்முறையீடு செல்லவில்லை, தேர்தலை சந்திக்கிறோம். தேர்தலில் வெற்றி வாய்ப்புக்கான எலெக்ஷன்ல என்ன சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும் எதிர்கட்சிகள் எல்லாரும் அதான் சொன்னாங்க. நீங்களும் அவங்க சொல்றதுதான் சரி, நீங்க ஒரு சுயேட்சை நீங்க டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்கன்னு என்ன டைரக்டா கேட்டீங்க. அது மாதிரி எந்த டெபாசிட் பெறுறதுக்கு தான் அதிமுக போராட வேண்டியிருக்கும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 20 தொகுதிகளிலும் மாபெரும் வெற்றி பெறும். ஜெயக்குமார் சார் சொல்லிட்டார் சார், சார் ஜெயக்குமார் சார் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி மண் குதிரையை நம்பி போனவர்களுடைய நிலையெல்லாம் பரிதாபமாக கீழே இறங்கி பேசியிருக்கார் சொன்னார்ல, அவர் சொன்னதை ஏற்றுக்குவோம். சரி உங்கள் முப்பதுமா அவங்கள கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறீங்க, எங்களையே கேள்வி கேட்கப்பட்டிருக்கீங்க. அவங்களையும் கேட்டதா சார், மண்குதிரை யாருன்னு மக்கள் நிரூபிப்பாங்க. பொதுவாக இன்னொன்று, இந்த ஜெயக்குமார் இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவர் யாருங்கிறது உலகத்தை தெரிஞ்சு போயிட்டு அவருக்கு போய் ஆர்கே நகரில் ஏற்கனவே அவர் தெருவிலே தோத்தவர். நீங்கள் திருப்பி திருப்பி ஜெயக்குமாரை பற்றி கேட்டால் அமைச்சராக இருக்கிறங்கிறத தவிர வேறு என்ன தகுதி இருக்கு அவருக்கு? மண்குதிரை யார் என்பதை இந்த 20 தொகுதி தேர்தலையும் வருங்காலத்தில் எப்பொழுது தேர்தல் வந்தாலும் மக்கள் அதை நிரூபிப்பார்கள். போதுமா. தீபாவளி பட்டாசு சம்பந்தம் வந்து மேல்முறையீடு போன தமிழக அரசு வந்து சரியான குற்றச்சாட்டு நேரத்தை வந்து தமிழக அரசு முடிவு ரெண்டு மணி நேரம் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழக அரசு அவங்க தனிப்பட்ட முறையில் வர்ற வழக்குகளையும் ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கான வழக்குகளையும் அவங்க காமிக்கிற அக்கறையும் உங்களுக்கு தெரியும். ஆனால் நேற்று கூட நான் தொலைக்காட்சியிலாம் பார்த்தேன், 4000 கோடி ரூபாய்க்கு இந்த ஆண்டு வியாபாரம் நடக்குன்னு நாங்கள் வந்து பட்டாசு உற்பத்தியாளர்கள் உற்பத்தி செய்து வச்சுருக்கோம், இப்படி 2 மணி நேரம் வெடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க பொதுமக்களை கோரிக்கை வைக்கிற அளவுக்கு தான் அவங்களோட நிலைமை இருக்குது. அதனால் இந்த அரசாங்கம் இனிமேல் பொதுமக்களை மக்களுடைய எண்ணத்தை அறிஞ்சிட்டு போய் 4 நாளில் எண்ணத்தை வாங்கி தரப்போகிறாங்கன்னு தெரில. ஆனால் இந்த பட்டாசு தொழில் அதை நம்பி குறிப்பாக தென் மாவட்டங்களில் 10000 கணக்கான குடும்பங்கள் இருக்குது, அவங்களுடைய வாழ்வாதாரங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்னதை நம்ம போய் அதில் ஏதாவது சொன்னோம்னா இவர் உச்ச நீதிமன்றத்தையே எடுத்து பேசுகிறான்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா அந்த தொழிலை சார்ந்திருக்கிற 10000 கணக்கான குடும்பங்கள், லட்சக்கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் இந்த ஆண்டு அவங்க அந்த உற்பத்தியாளர் சங்கத்தை சேர்ந்தவங்க தொலைக்காட்சிகளில் அவங்க சொன்னதை நான் பார்க்குறப்ப இந்த ஆண்டு எங்களுக்கு விற்பனைக்கு அனுமதி செய்யுங்கள், இல்லைன்னா அந்த பட்டாசுகள்லாம் எங்களுக்கு 4000 கோடி ரூபாய்க்கு விற்றால்தான் நாங்கள்லாம் எங்களுக்கு சரியாக இருக்குங்கிறாங்க அவங்க எதிர்பார்ப்பு. இல்லைன்னா அந்த பட்டாசுகள்லாம் வீணாக போனால் என்ன பண்ணுறதுங்கிறது தான் யதார்த்தமான பிரச்சனை. அதனால் மத்திய அரசு தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக இப்போ இதுக்கு போனார்ல சிபிஐ இன்கொயரியை தடை செய்கிறதுக்கு அடுத்த நாளே போய் போட்ட மாதிரி இதில் உடனடியாக இதில் மக்கள் கருத்து என்ன இருக்குது? மக்கள் வந்து தீபாவளியை கொண்டாடணும் தான் நினைப்பாங்க. பட்டாசு தொழிலை நம்பி ஏகப்பட்ட ஏழை குடும்பங்கள் இருக்குது. அதனால இந்த ஆண்டுக்கான தீர்வை, இந்த ஆண்டு வந்து இவ்வளோ உற்பத்தி ஆகிருக்கு அதை வந்து அலோவ் பண்ணுங்கள், அதை நாங்கள் வந்து இந்த ஆண்டு விற்பனையை சரியாக நடக்கிறதுக்கும் பட்டாசு தொழில் நிறைவடையாமல் பாதுகாத்தா வர அடுத்த வருங்காலத்தில் அவங்களோட பேசி முடிவு செஞ்சுக்கலாங்கிறது தான் நல்லதாக இருக்கும். அது அந்த அரசாங்கம் அதை தான் முன்னெடுத்து செய்யணும். ஓபிஎஸ் உள்ளிட்ட 11 எம்எல்ஏக்களோட வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒத்திவிக்க முடியாது, அதனால் வந்து உடனே நடத்தணும்னு சொல்லிட்டு அந்த வழக்கில் வந்து அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வராதுங்கிறதுனால இப்போ 18 எம்எல்ஏக்கள் இடத்தையும் ஃபில்லப் பண்ணி இப்போ 20 தொகுதிகளையும் அவங்க தேர்தல் நடத்தி தன்னை தக்க வச்சுக்கிறதான்னு வச்சு. 20 தொகுதிகளில் வந்து 2 தொகுதிகள் தான் ஜனவரி மாதம் முடியுது, அதுக்குள்ளார தேர்தல் ஆணையம் ஜனவரி மாதத்துக்குள்ளார தேர்தல் 6வது மாதம் முடியுது. அந்த நேரத்தில் இந்த 2 தொகுதியில் சுனாமி அடிக்குதோ, இந்த தொகுதிக்கு மாத்திரம் தனியாக புயல் அடிக்கலாம். அதனால் தேர்தல் ஆணையம் இங்கே சீஃப் செக்ரட்டரி கவர்மெண்ட்டு இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு தெரில. 18 சட்டமன்ற உறுப்பினர்கள்
தேர்தலோ இந்த 20 தொகுதி தேர்தல் எப்பொழுது வந்தாலும் நாங்கள் மாபெரும் வெற்றி. இப்போ 18 தொகுதியை மேல்முறையீடு கிடையாதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, தேர்தல் தயாராகிட்டீங்க, என்ன போய் எங்களுக்கு தான் ஏற்கனவே பொறுப்பாளர் அங்கே நியமிக்கப்பட்டு 6 மாதம் ஆகுது. பாராளுமன்ற தேர்தலில் போய் அங்கே பொறுப்பாளர்கள் நியமித்திருக்கோம், தொகுதி பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கு. ஒன்றியம் பேரூராட்சி வரைக்கும் கிளைகளுக்கெல்லாம் பார்வையிடுற மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுது தேர்தலில் தான் எதிர்கொள்வோம். இப்போ திருமங்கலத்தில் திருப்பரங்குன்றத்தில் செல்வீர கூட்டம் சொல்லி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உட்பட எல்லோரும் வந்து இங்கே வானத்துக்கு பூமிக்கு தாண்டி குளித்தாங்க. ஆனால் சீஃப் செக்ரட்டரி விட்டு அங்கே லெட்டர் எழுதி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இந்த தேர்தலை தள்ளி போடணும்னு அவங்க வந்து ரெட்டை நிலை எடுத்தவங்க. அது மாதிரி இந்த பொறுப்பாளர் அறிவிச்சிருக்க கூட நாங்கள் பயப்படலன்னு காமிக்கிறதுக்கு தானே தவிர, இந்த 33 தொகுதியில் யாரார் பொறுப்பாளர் பார்த்தீங்க, இவங்க அத்தனை பேரும் ஆர்கே நகர் தொகுதியில் போன டிசம்பர் மாதத்தில் தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதி மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர்கள். அவங்க இப்போ 20 தொகுதியிலையும் போய் அதே ஆர்கே நகர் மாதிரி அதே தீர்ப்பை அவங்களுக்கு கிடைக்கும். இந்த முறை அவர்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்காது என்பது தான் பொதுமக்கள் எங்களுக்கு தெரிவிக்கின்ற மகிழ்ச்சியான ஒரு தீபாவளிக்கான செய்தி. ஆர்கே நகரில் தேர்தல் நடந்தது வேற, அப்போ வந்து என்ன செய்யறதே செய்யாமல் எல்லாம் நடந்துட்டோம். ஆனால் இந்த 20 தேர்தல் வேற. அதாவது சில பேர் சொல்றாங்க ஆர்கே நகர் தேர்தல் பெக்குலியரான தேர்தல். ஒரு பக்கில் மக்கள் தீர்க்கமாக முடிவெடுத்து இந்த அரசியல் நோக்கர்கள் இவர்களெல்லாம் தாண்டி முடிவெடுத்தாங்க. அது வந்து அம்மா அவர்கள் மறைந்த பிறகு, அதுவும் குறிப்பாக துரோகம் செய்த பிறகு தொடர்கின்ற இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சின்னு மக்கள் முடிவெடுத்த காரணத்தினால தான் அம்மாவுடைய தொகுதியிலே பிரதிபலித்தாங்க. அது வந்து தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி பொதுமக்களின் எண்ணம் தான் அங்கே வந்து வாக்காளர்கள் எதிரொலித்தாங்க. இப்போ 20 தொகுதியிலே அதை தான் எதிரொலிக்குமே தவிர, நாங்கள் அங்கே அசந்துட்டோம் தூங்கிட்டோங்கன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா நாங்கள் தரையில் விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைன்னு சொல்கிறது. இங்கே எப்போ தேர்தல் வந்தாலும் இதே நிலமை தான் அவங்களுக்கு வரும். எத்தனாயிரம் கோடி செலவு செய்தாலும் பொறுப்பாளர்கள்லாம் போய் உட்காந்து அங்கே 6000 ரூபா எசல் செய்த மாதிரி இங்கே 10000 இல்லை 1 லட்சம் வாக்கு ஓட்டுக்கு கொடுத்தா கூட டெபாசிட் பெறுவதே கஷ்டம். எந்த தேர்தல்? தொப்பி இல்லையா இதுலயா? தொப்பி முதல் தேர்தல் அப்ப வந்து கழகத்தின் துணை பொதுச்சாளர் தான் அறிவிக்கணும். ஆட்சி மன்ற குழு கூடி அதில் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து கையெழுத்து போட்டு தான் அறிவித்தோம். உதயகுமார் மாதிரி கத்துக்குட்டிக்கெல்லாம் என்னை பதில் சொல்ல சொல்லாதீங்க, எனக்கு வெக்கமாக இருக்குது.